சங்கராம்சபூம சங்கராரியபீட சத்குருன் சுத்த சத்வ பாசுரான் சுவர்த்மநீத பூசுரான் சர்வ பூத சௌக்கியதான் க்ஷமாகரான் யதீஸ்வரா. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஸ்ருதி புராணானாம் ஆதிம் கர்ணாலயம் நமோன் பகவத் பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசம் பாதராயணம் சூத்திர பாஷ்யபதோ வந்தே பகவந்தோ புனப்புன நாராயணம் பிரம்மபோம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திர பராசரம் ச வியாசம் ஸ்வம் பகவதம் மகாந்தம் கோவிந்த யோகீந்திரம் தாசிய சிஷ்யம் ஸ்ரீ சங்கராச்சாரியம் தாசிய பிரம்மவாதம் ச ஸ்தாமனகம் ச சிஷ்யம் தம் தோடகம் வாக்கியகாரம் இன்யா அஸ்மத்துரும் சந்ததமான்யே மகாதேவ்யேஷ வித்மஹே விஷ்ணுபத்னேஷ தீமிஹி ஓ லக்ஷ்மீ பிரச்சோதயாதே. அங்கம் ஹரேஹ புலக பூஷணமாஶ்ரயந்தி ங்காங்கனேவ முகுலாபரணம் தமாலம் அங்கீகிருத அகில விபூதிரபாங்கலீலா மாங்கல்யதாஸ்து மம மங்கல தேவதாயாஹ. கனகதாரா ஸ்தோத்திரம். ஏழை பிராமண குடும்பத்திற்காக காருண்யத்தோட ஆச்சாரியால் அனுகிரகிக்கப்பட்டதான ஒரு கிரந்தம் கனக தாரா ஸ்தோத்திரம். எல்லா செல்வங்களையும் அளிக்கக்கூடியதான ஒரு ஸ்தோத்திரம் பார்த்துட்டு இருக்கோம். இதுல 12 ஸ்லோகங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். இன்னைக்கு நாம பார்க்க வேண்டிய ஸ்லோகம் 13வது ஸ்லோகம். சம்பத்கராணி சகலேந்திரிய நந்தனானி சாம்ராஜ்ய தான விபவானி சரோருஹாட்சி வந்தனானி துரித ஹரண உத்யதானி மாமேவ மாதஹா அனிஷம் கலயந்து மான்யே. சம்பத்கராணி சகலேந்திரிய நந்தனானி சாம்ராஜ்யதான விபவானி. மூணு கண்டிஷன் போட்டார் யாருக்கு? அம்பாளுக்கு. சரோருஹானி சரோருஹாட்சி. ஏ சரோருஹாட்சி, சரசிலிருந்து ஆரோகமான தாமரை சரோருகம் இல்லையா? சரோருக அக்ஷி, அக்ஷினக கண். அம்பாள் தாமரை கண்ணா, தாமரை மலர் போன்ற கண்களை உடைத்தவளான தேவியே அப்படின்னு ஒரு அர்த்தம். தாமரை கண்ணாள் அப்படின்னு சொல்லலாம். சரசி சரோரு ஆக்ஷி சரோஜா அப்படின்னு சரசிலிருந்து உண்டானது தாமரை அப்படின்னு அர்த்தம். இப்படி சரோருகம் அப்படின்னா தாமரை, தாமரை போன்ற கண்களை உடையவளே. ஹே சரோரு ஆக்ஷி, எப்படி தெரியுமாமா இருக்க? மண்யே மான்யே கீழே கடைசியில சொல்றாரு நான் நினைக்கிறேன் அப்படின்னு என்னுடைய அபிப்பிராயத்துல. நீ எப்படி தெரியுமாமா இருக்க? சகல சுரர்கள் அசுரர்களாலும் மனுஷர்களாலும் பூஜிக்க தகுந்ததான தேவதையாக நீ இருக்கிற அப்படின்னு நான் நினைக்கிறேன்றத சொல்ல போறாரு. இல்லையா? சகல சுரர்களும் அசுரர்களும் மனிதர்களும் பூஜிக்க தகுந்ததான தேவி அப்படின்னு சொன்னா அம்பாள் நீதாம்மா அப்படின்றத நினைத்து கொண்டு மான்யன்னா அவர் என்ன மனசுல வச்சிருக்காரு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையோ? இப்படி நினைத்து கொண்டு அவர் சொல்றார், சம்பத்கராணி சகலவிதமான சம்பத்துக்களையும் கொடுக்கக்கூடியவள் அப்படின்னு. சம்பத்கரம் இல்லையா? தினத்தை உண்டு பண்ணிக்கிறவர் தினகரர் இல்லையா? டெய்லி வரும்பொழுது ஒரு பகலை உண்டு பண்ணி கூட திவாகரர் அவர் பண்ணுகிறார். எதை பண்ணுகிறார் அப்படின்னா சம்பத்தை பண்ணுகிறார். அம்பாள் எல்லாருக்கும் சம்பத்தை பண்ணுகிறாள்னு சம்பத்தை கொடுக்கிறாள் அப்படின்னு. சம்பத்கராணி சகலவிதமான சம்பத்துக்கள். சகலவிதமான சம்பத்துக்கள்னா என்ன அர்த்தம்? நம்ம சம்பத்துனாக்க ரொம்ப சாதாரண ஜனங்களுக்கு விஷயம் தெரியாதவா சம்பத்துனால பணம் அது மட்டும்தான் நினைப்பான். அப்படி இல்லை, மனசந்தோஷம் ஒரு பெரிய சம்பத்து இல்லையா? குழந்தை செல்வம் பிராஜனி அது ஒரு பெரிய செல்வம். கல்வி செல்வம் அது ஒரு செல்வம் இல்லையா? செல்வம் செல்வம் அப்படின்னாக்க வெறும் பணம் மட்டும் இல்லை, இப்படி பாக்கி இருக்கக்கூடிய எல்லா சகலவிதமான சம்பத்தையும் கொடுக்கக்கூடியவள் அம்பாள் அப்படின்ற அர்த்தத்துல சம்பத்கராணி சகலவிதமான சம்பத்துக்களையும் கொடுக்கக்கூடியவளாகவும்
சகல இந்திரிய நந்தனானி, சமஸ்த ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள். இந்திரியங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கும் வெளி உலகத்துக்கும் கனெக்ஷனை பண்ணக்கூடிய விஷயத்துக்கு பெயர் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கரணங்கள், பாஹ்ய கரணங்கள், அதுக்கு பேர் இந்திரியம் அப்படின்னு பேரு. இந்திரியங்கள் நமக்கு எப்படி இருக்கு? கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, செவின்னு அஞ்சு இந்திரியங்கள், வாக், பாணி, பாத, பாயு, உபஸ்தம் அப்படின்னு கர்மேந்திரியங்கள். இப்படி ஞானேந்திரியங்கள் அஞ்சு, கர்மேந்திரியங்கள் அஞ்சு, அதற்கு பிறகு மனசு, புத்தி, அந்த கரணம், இது பகிக்கரணம், வெளியில இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நாலு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, அது என்ன? மனசு, புத்தி, அகங்காரம், சித்தம். இப்படி 15 இன்ஸ்ட்ருமெண்ட் நமக்கு இருக்கு இல்லையா. இந்த 15 இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு மேல இல்லையா, இந்த 15 மேல மகத்து, அகங்காரம் அப்படின்னு இருக்கு. இதை ரெண்டுத்தையும் இந்த 17 இதையும் தாண்டிட்டோம்னாக்க மனசு, புத்தி, அகங்காரம் இல்ல, பஞ்ச இந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச பூதங்கள், மனசு, புத்தி, சித்தம் இல்லையா, மனசு, புத்தி, அகங்காரம், சித்தம் இல்ல அகங்காரம். இப்படி இந்த 18 நீங்க தாண்டணும். சித்தத்தை சேர்த்தீங்கன்னா ஏகோண விம்சதி முக்கான சாஸ்திரங்கள்ல 19 சொல்லியிருக்கு. நம்ம இங்க சாதாரணமா லோக்கல்ல 18, இந்த 18 படியை நீங்க தாண்டினீங்கன்னா மேல போனீங்கன்னா தத்துவமசி அப்படின்னு எழுதியிருக்கோம். அங்கதான் சபரிமலை இருக்கு இல்லையா. இப்படி இந்திரியங்களை எல்லாம் கட்டுப்படுத்த கூடியதான அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா இந்திரியங்களை எல்லாம் ஒடுக்கி அந்த கரண சுத்தியை ஏற்படுத்தக்கூடிய, அந்த கரண நைஷ்டல்யத்தை ஏற்படுத்தக்கூடியவள் அப்படின்றது. சகல இந்திரியங்கள் நந்தனானின்னு சொன்னதுனால ஏன் எல்லா இந்திரியப்பும் சேர்த்து நம்ம வாசிய சமஸ்தமான ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், இப்படி எல்லாவற்றுக்கும் இல்லை இந்த சூக்ம சரீரமாக இருக்கக்கூடிய இது எல்லாவற்றையும் அடக்கி, இது எல்லாவற்றையும் நன்கு செம்மை தூய்மைப்படுத்தி படுத்தக்கூடியவளாக இருந்து கொண்டு, அது மட்டும் இல்ல சாம்ராஜ்யதான விபவானி, முதல்ல நாலேஜ் வரணும், அதுக்கப்புறம் தான் சம்பத் வரணும், சாம்ராஜ்யத்தை வரணும். முதல்ல சாம்ராஜ்யம் வந்துருச்சுன்னா அறிவு இல்லாம வாங்கிட்டானே கட்டுப்படுவோம், பணம் நிறைய கிடைச்ச பணம் என்ன ஆகும்? அதனால அதற்கு பிறகு அம்பாள் என்ன கொடுக்குறா? சாம்ராஜ்யத்தை கொடுக்கிறாள் இல்லையா. சாம்ராஜ்யம் அரசாலும் தன்மை சாம்ராஜ்யம், அதே சாம்ராஜ்யதான விபவானி, அரசாளும் தன்மையையே கொடுக்கக்கூடிய வைபவத்தோட இருக்கக்கூடியவளே அப்படின்னாரு. சம்பத்கராணி, சகலவிதமான சம்பத்துக்களையும் கொடுக்கக்கூடியதாகவும், சமஸ்த இந்திரியங்களையும் பரமானந்த அடக்கி பரமானந்தத்தை கொடுக்கக்கூடியவளாகவும், அரசாளும் தன்மையை கொடுக்கும் வைபவம் உள்ளவளாகவும் இருந்து கொண்டு, அது மட்டும் பண்ணா போதுமா? துரித ஆஹரண உத்தியதானி, சகலவிதமான பாவங்களையும் அபகரிக்கக்கூடியதில் உத்யுதானி, அவள் ஒரு முயற்சியோட இருக்கா. உத்யுதானி அப்படின்னாக்க வல்லமை, கங்கணம் கட்டி கொண்டு இருக்கா. என்கிட்ட இருக்கக்கூடிய பாவங்களை எல்லாம் அவள் பறித்து கொண்டு என்னை விடுவித்து எனக்கு அந்த கரண சுத்தியை கொடுக்கக்கூடியதற்காக சித்தமாக இருக்கக்கூடிய ஹே அம்பாளே, துரித ஆகரண உத்யுதானி, அப்படிப்பட்ட ஹே சரோருஹாணி, சரோருஹாட்சி, தாமரை கண்ணோட இருக்கக்கூடியவளே, பத்து வந்தனானி, உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய இந்த வந்தனங்கள், இந்த நமஸ்காரங்கள், இந்த அர்ப்பணங்கள், ஹே மாதஹா, அனிஷம் மாம் கலையந்து ஏவ, எப்பொழுதும் அனிஷம் இல்லையா, சதா சர்வகாலமும் எப்பொழுதும் மாம் என்னை கலையந்து ரட்சிக்கட்டும் அப்படின்னு வைத்தார். தாமரை புஷ்பங்கள் போல மலர்ந்த அவர் எப்படி இருக்கார்? மலர்ந்த கண்ணுடையவளுக்கு நான் நமஸ்காரம் செய்வதை தவிர வேற ஒண்ணு எங்கிட்ட இல்லை, என்ன உன்னுடைய என்னுடைய நமஸ்காரம் தான் உன்னை என்னை ரட்சணை பண்ணுவதற்கான சாமர்த்தியம் இருக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்ற உத்தேசத்தை பயிர்த்து வைக்கொண்டு, அவர் நான் செய்யப்படக்கூடிய நமஸ்காரங்களை நீங்கள் ஏற்று என்னை ரட்சித்து என்னையும் கிருதார்த்தனாக ஆக்க வேண்டும், உங்களுக்கு இவ்வளவு பவர்ஸ் இருக்கு, சகல சம்பத்தியும் கொடுக்கக்கூடியவர், ஏன் சாம்ராஜ்யதான விபவானி, சாம்ராஜ்யத்தையே கொடுக்கக்கூடியதான
ஒரு சக்தி இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். இந்திரியங்களுக்கு ஜீவனுக்கு சுவாதீனமாக செய்து இந்திரியங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கறது, அது மட்டுமில்ல என்னை சக்கரவர்த்தியாகவே செய்ய விடுகிறது, அது மட்டுமில்ல நான் செய்த துரிதங்கள் சகலவிதமான பாவங்களையும் துளைத்து பரிசுத்தனாக ஆக்கிவிடுகிறது. இப்படிப்பட்ட மகிமை தங்கிய அவளுக்கு என்னுடைய நமஸ்காரங்களை யார்தான் செய்ய மாட்டார்கள்? ஏ தாயே, ஏ லோகமாதாவே, உனக்கு நான் இந்த நமஸ்காரங்களை அர்ப்பணிக்கிறேன். என்னையும் இல்லையா, என்னையும் கலையந்து, என்னையும் நீங்கள் ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு. சம்பத்கராணி சகலேந்திரிய நந்தனானி சாம்ராஜ்யதான விபவானி சரோருஹாட்சி த்வத்வந்தனானி துரிதஹரண உத்யதானி மாமேவ மாதரணிஷம் கலயந்து மான்யே. அதற்கு பிறகு 14வது ஸ்லோகம். சேவகஸ்ய சகலார்த்த சம்பதஹ சந்தனோதி வசனாங்கமானசைஹி த்வாம் முராரி ஹ்ருதயேஸ்வரீம் பஜே. யத்கடாக்ஷ சமுபாசனா விதிஹி சேவகஸ்ய சகலார்த்த சம்பதஹ சந்தனோதி வசனாங்கமானசைஹி துவாம் முராரி ஹிருதயேஸ்வரீம் பஜே. ஹே தேவி, பாலை அட்ரஸ் பண்றார். ஹே தேவி, வரமகாலட்சுமி தாயே, யத் கடாட்சம் சமுபாசனா விதிஹி. கடாட்சம் அப்படின்னா கடைக்கண் பார்வை, அம்பாளுடைய பார்வை, நேரான பார்வையை கிரகிக்கக்கூடிய சாமர்த்தியம் மனிதர்களுக்கு இல்லை இல்லையா. சிவனுக்கு மாத்திரம்தான், விஷ்ணுக்கு மாத்திரம்தான் அந்த சாமர்த்தியம், நேருக்கு நேர் பார்க்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கு. பாக்கி இருக்கக்கூடிய யாருக்கும் அம்பாளுடைய பார்வையை நேர சாமி பார்க்கக்கூடிய, அதனால சைட்ல நின்றுதான் கோவில்லாம் அம்பாளுடைய வழிபடணும். இந்த சைடோ அந்த சைடோ நின்றுதான் வழிபடணும். ஏன்னா ரெண்டாவது நமக்கும் தேவை அம்பாளுடைய கடைக்கன் பார்வை தான் இல்லையா. அப்பாங்க லீலா அப்படின்னு சொல்றது அத அம்பாளுடைய கடைக்கன் இருக்க எத்து கடாட்சம், அந்த கடாட்சத்தை பெறுவதற்காக அம்பாளை எப்பொழுதும் அரை அறமூடின கண்ணோட தான் தியானம் பண்ணணும் அப்படின்னு உபாசனா விதி. நீங்க பாத்தீங்கன்னா படத்தெல்லாம் கொஞ்சம் அப்படி கண்ணை மூடினாப்புலதான் போட்டிருப்பாங்க. நீங்க கோவில்ல விக்கிரகம் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி ஃபுல்லா அப்படி போய் இந்த காளி கீழிக்கெல்லாம் போடுற மாதிரி அந்த முண்டை பெரிசா அப்படி பெரிய விழியாதான் போட மாட்டார்கள் இல்லையா. அம்பாளுடைய பார்வையானது அப்படி கொஞ்சம் குறவாக இருக்கும், கடைக்கன் பார்வை. இப்படி சம் உபாசனா விதிகி சம்யக், இப்படித்தான் உபாசனை பண்ண வேண்டும். லக்ஷ்மி தேவியினுடைய கடாட்ச வீக்ஷணத்தின் பெருமையை உணர்ந்து அந்த அம்பாளுடைய கண்ணை நம்ம மனசுல எடுத்துக்கொண்டு அம்பாளை வயிற்றுல மனசுக்குள்ள வைக்கும் பொழுது அவளுடைய கண் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்ற விதியை அறிந்தவர்கள் முன்னோர்கள் இல்லையா. அப்படி மந்திர சாஸ்திரத்தை அறிந்து தியானம் செய்கிற மாத்திரத்தினால என்ன ஆகுதுன்னா, இப்படி எல்லாம் பண்றவாளுக்கு அந்த லக்ஷ்மி தேவியினுடைய அனுகிரகமானது அவனுக்கு ஒரு யாருக்கு வருகிறது, யார் இப்படி அம்பாளுடைய கடைக்கண் பார்வையை மனசுல கொண்டு வந்து தியானிக்கிறானோ, நன்றாக உபாசனை பண்ணிக்கிறானோ அவருக்கு இல்லையா, அவருக்கு சேவகசிய அந்த பக்தருக்கு அந்த உபாசகனுக்கு சகலார்த்த சம்பதஹா, சகல அர்த்தங்களும் சமஸ்த விதமான கிருஷ்ணமாக அவனுக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் அம்பாளானவள் அளிக்கிறாள். சந்தனோதி இல்லையா, சம்யக் தனோதி கொடுக்கிறாள். அப்பேற்பட்ட தாம், அவர் எப்படி இருக்கார், முராரி ஹிருதயேஸ்வரி, முராரி முரண் எனக்கூடிய எதிரி, முரண் எனக்கூடிய அசுரனை கொன்றதுனால அவருக்கு முராரி அப்படின்னு பேரு. இப்படி இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு, முராரின மகாவிஷ்ணு, மகாவிஷ்ணுவனுடைய ஹிருதய ஈஸ்வரி, எப்ப சதா சர்வகாலம் மகாவிஷ்ணுவனுடைய ஹிருதயத்துக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்து கொண்டு இருக்கக்கூடியவள் யாரு, லக்ஷ்மி இல்லையா. அந்த மகாலட்சுமி மகாவிஷ்ணுவனுடைய பிராணநாயகியாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய பாம் முராரி ஹிருதயேஸ்வரீம் பஜே, உங்களை நான் வணங்குகிறேன். எப்படி வணங்குகிறேன், வச்சனாங்கமான செய்கி அப்படின்னார். வச்சனம் அப்படின்னா வாயிலிருந்து வரக்கூடியது, அங்கம் அப்படின்னாக்க காயம்,
உடம்பு, சரீரம், மனசு அப்படின்னு. மனிதர்கள் எந்த காரியத்தை செய்யறதா இருந்தாலும் நாம் எப்படி செய்வோம், நம்மளுடைய மனசுனாலையும் வாக்குனாலையும். அம்பாளுக்கு பூஜை பண்ணோம்னா எப்படி பூஜை பண்ணுவோம், நம்ம வாக்குனால மந்திரங்களை சொல்லி பூஜை பண்ணுவோம், உடம்புனால அப்படி பூவை எடுத்து போடுவோம், மனசு எங்க இருக்கணும் அங்க இங்கேன்னு அலைப்பாயாம அங்கேயே அம்பாள் கிட்டே இருக்கணும். இப்படி இந்த மூணுத்தையும் ஒன்று சேர்ந்து நாம செய்யக்கூடியதுதான் எந்த கர்மாவா இருந்தாலும் சரி. அதுல விசேஷமாக பூஜா முதலான கர்மாக்களை இல்லையா, சபரியா முதலியவைகளை செய்யும் பொழுது இந்த மூணு ஒரே ஸ்ட்ரைட் லைன்ல இருக்கணும் இல்லையா. நம்ம சாஸ்திரத்துல சொல்லும் பொழுது எப்படி சொன்னா, பொய் பேசக்கூடாது, சத்தியம் வத அப்படின்னா. சத்தியம் வதன்னா என்ன அர்த்தம், ஒன்னு உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடாது. உங்களுடைய மனசு, காயம், வாக் எல்லாம் ஸ்ட்ரைட் லைனா இருக்கணும் இல்லையா. யாரையும் மனசாலையும் ஹிம்சிக்கப்படாது, உடம்புனாலையும் ஹிம்சிக்கப்படாது இல்லையா, வாக்குனாலையும் ஹிம்சிக்கப்படாது. அதுக்கு பேர் தானே இல்லையா ஹிம்சா. எப்படி வேணாலும் இருக்கலாமே, நீங்க வெளியில கத்தியால குத்தணும்ன்றது இல்ல, காய்கமாக ஒரு குத்து குத்தணும்ன்றது இல்ல, மனசனால பண்ணா கூட அவ ஹர்ட் ஆயிடுவா இல்ல. உங்களுக்கு வேணா சாதாரண வார்த்தையா இருக்கும், பாவம் அவளுக்கு அது ரொம்ப தாக்கத்தை ஏற்படும். அதனால நம்ம என்ன சொல்றோம், மனசனாலையும் வாக்குனாலையும் காயத்தினாலையும் யாரையும் அட்டு பண்ணக்கூடாது. மனசேக்கம், புத்தி சேக்கம் இல்ல, மனசு வேற மாதிரியும் காயமேக்கமாகவும் வாக்கு ஏக்கமாகவும் இருக்கக்கூடாது. எல்லாம் ஒரே ஸ்ட்ரைட் லைனாக இருக்கணும். அப்படி எல்லாம் பகவத்கீதையில பார்க்கும்போது நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. இப்படி பச்சனா அங்க அவர் ரமணர் சொல்லும் போது, காய வாங்மன காரியமுத்தமம் ஜனம் ஜப சிந்தனம் கிரமாத் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உபதேச சாரத்துல அவர் சொன்ன காய வாக்கு மனசு இது ரெண்டுத்தையும் எப்படி சொன்ன, காய வாங்மன காரியம் உத்தமம், இந்த மூணுத்தையும் உத்தமமான காரியம் பண்றதுன்னு என்ன தெரியுமா அர்த்தம், பூஜனம் ஜப சிந்தனம் கிரமாத். பூஜனம் ஜபிக்கிறது, அதையே நினைத்து கொண்டு இருக்கிறது, சிந்தனம் சதாசர்வ காலமும் தத்துவத்தையே அத்வைத்த தத்துவத்தையே சாரத்தையே நினைத்து கொண்டே இருப்பது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி வசனத்தினாலையும் அங்கத்தினாலையும் மனசினாலையும் வாக்கு மனது சரீரம் என்ற திரிவித காரணங்களாலும் உங்களை பஜே துவாம் பஜே உங்களை நாங்கள் வணங்குகிறோம் அப்படின்னார் இல்லையா. திரிவித மனசு மாக்குன்னு மூணு காரணத்தினாலையும் பஜனம் செய்ய வேண்டியது. எதை, முரண் என்ற அசுரனை கொன்று ஜனங்களை ரட்சித்த மகாவிஷ்ணுவனுடைய தர்ம பத்தினியாக இருக்கக்கூடிய பரதேவதையை நான் எப்பொழுதும் பஜிக்கிறேன் என்ற எண்ணத்தோட இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். யத்கடாட்ச சமுபாசனா விதிஹி சேவகஸ்ய சகலார்த்த சம்பதா சந்தனோதி வசன அங்க மானசைஹி துவாம் முராரி ஹிருதயேஸ்வரீம் பஜே. அடுத்தது 15வது ஸ்லோகம், ரொம்ப பாப்புலரான ஸ்லோகம். கனகதாரா ஸ்தோத்திரத்துல இது வருதுன்றது தெரியாது, ஆனா எல்லாருக்கும் தெரியும். சரசி ஜனிலையே சரோஜ ஹஸ்தே தவலததாம் தவலதமாம் சுக கந்தமால்ய சோபே பகவதி ஹரிவல்லபே மனோஜே திரிபுவன பூதிகரி பிரசீத மஹ்யம். சரசிஜம் சரசிலிருந்து, இப்பதான் சரோருகம் அப்படின்னு ஒரு பதத்தை பார்த்தோம். இப்ப இன்னொரு பேர் சரோஜா சரோருகம் அப்படின்ற மாதிரி சரசிஜம். ஜம் அப்படின்னாக்க அண்ட முட்டையில இருந்து வந்ததுன்னா அண்டஜம், வேர்வையில இருந்து வந்ததுன்னா ஸ்வேதஜம் இல்லையா, அம்மாவனுடைய வயிற்றுல இருந்து வந்ததுன்னா யோனிஜம் அப்படின்னு சொல்றோம். இப்படி உண்டாருது அப்படின்னு சொல்றதும் சரசிஜம் அப்படின்னாக்க என்ன அர்த்தம், சரஸ் அப்படின்னாக்க நதி, நதியிலிருந்து உண்டானது சரசிஜம் தாமரை அப்படின்னு அர்த்தம். பங்கஜம் பங்கம் சேற்றிலிருந்து உண்டாகக்கூடியது இல்லையா அப்படின்னு அர்த்தம் சரசிஜம். அந்த சரசிஜத்துல உட்கார்ந்து இருப்பிடமாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையனமாக வைத்துக் கொண்டிருக்கிறவள் அப்படி யாரு, மகாலட்சுமி தாயா. சரசிஜ நிலையே அப்படின்னா தாமரச புஷ்பத்துல வசித்து கொண்டிருக்கக்கூடிய ஹே லக்ஷ்மி தேவியே இல்லையா. அம்பாள் படத்தை பார்த்தோம்னாக்க ஒரு தாமரை தான் போட்டு அம்பாள் உட்கார்ந்துருக்க மாதிரி போடுவார் இல்லையா. அதனால சரசிஜன் இல்லையே
அதுக்கப்புறம் சரோஜ ஹஸ்தே, கையில என்ன வச்சுட்டு இருக்காரு, சரசிலிருந்து வந்தது சரசீஜம். ஒண்ணு சரசிலிருந்து வந்தது என்ன சரோஜம், சரோஜா சரோஜானா அதுவும் தாமரை அப்படின்னு அர்த்தம். சரோஜ ஹஸ்தே தாமரச புஷ்பத்துல வசிக்கிறா, தாமரச புஷ்பத்தை கையில வைத்துக் கொண்டிருக்கிறாள். ஹஸ்தே தவள தம அம்சுக கந்தமால்ய சோபே, தவளம் மென்மையானது அப்படின்னு அர்த்தம். தவளோத்சவம் அப்படின்னு ஒண்ணு பண்ணுவான். ஆனா இப்ப எப்படி பண்ணிட்டு இருக்காங்க தவளோத்சவம் அப்படின்னாக்க, கோயில்னா தவனம் இருக்கு இல்லையா, நல்லா ஃபுல்லா தவனத்தை வைத்துக் கொண்டு ரொம்ப மென்மையான பூவா இருக்கிறது, அது ஒரு உற்சவம் இல்லையா. ஆனா இப்ப தவளம் அப்படின்னாக்க நமக்கு சாதாரணமா தவளம்னு ஒரு அர்த்தம் இருந்தாலும், தவளம்னாக்க வெண்மை அப்படின்ற அர்த்தம். தவள தம ரொம்ப வெண்மையான அம்சுகம், அம்சுகம்னாக்க அம்பாள் போட்டுருக்கிற ட்ரெஸ் அப்படின்ற அர்த்தம். தவள தம அம்சுக்க அது மாத்திரம் இல்ல, அம்பாள் போட்டுருக்கிறது மாலை இருக்க அழகான வெண்பட்டுல ட்ரெஸ் கட்டின்னு இருக்கா, அதுக்கு மேல என்ன தெரியுது அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேல ஜாதி மல்லிகை புஷ்ப மாலை, ஜம்முன ஜாதி மல்லிகை புஷ்ப மாலையானது தொந்தரது. அது எப்படி இருக்கு ஜாதி மல்லிகைன்னு ஏன் சார் சொன்னீங்கன்னா, கந்தமாந்திய சோபைன்னு சொல்லியிருக்கேன். அங்க ரொம்ப அழகான நிறத்தோட வெண்பட்டு ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கா, அதுல வெண்மை நிறமாக இருக்கக்கூடிய நல்ல வாசனையோட இருக்கக்கூடிய புஷ்பம், இது ரெண்டு நாளும் சோபித்து கொண்டு இருக்கக்கூடியவளாக இருக்கிறார். சரசிஜ நிலையே சரோஜ ஹஸ்தே தவள தமாம் சுக கந்தமால்ய சோபே, இப்படி இருக்கக்கூடிய ஹே பகவதி அப்படின்னார். பகத்தை உடையவள் பகவதி, பகம்னா என்ன, சன்னாம் பகா, ஆறுக்கு பேர் என்னென்ன, ஞானம் ஐஸ்வர்யம் சக்தி பலம் வீரியம் தேஜோபிகி சதா சம்பன்னஹா பகவான் அப்படின்னு ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணியிருக்காரு. அங்கே பகவத்கீதா பாஷ்யத்துல சம்பந்த பாஷ்யத்துல இல்லையா, முதல்ல என்ன சொன்ன பகவான்னா என்ன அர்த்தம், பகான்னா ஆறுன்னு அர்த்தம் வா, இந்த ஆறுத்தையும் உடையவன் யாரோ அவன் பகவான், இந்த ஆறுத்தையும் உடையவள் எவளோ அவள் பகவதி, தனத்தை உடையவன் தனவான், தனத்தை உடையவள் தனவதி அப்படின்னு சொல்லியிருக்கா, ஆயுஷை உடையவன் ஆயுஷ்மான், ஆயுஷை உடையவள் ஆயுஷ்மதி, இந்த வத் பிரத்தியம் மத் பிரத்தியம், பக்திமான் தனவான் பயில்வான் அப்படின்லாம் அந்த வான் வான் எல்லாம் வந்ததுன்னா சில பதங்களுக்கு வான் வரும், சில பதங்களுக்கு மான் வரும், பக்திமான் புத்திமான் ஆயுஷ்மான் அப்படின்றோம், பலவான் அப்படின்னு சொல்றோம். இந்த வான் அப்படின்ற வத் பிரத்தியம், இந்த வத் பிரத்தியம் போடுறது எதுக்காக அப்படின்னா உடையவள் கூடினவள் அப்படின்ற அர்த்தம். பகவதி அப்படின்னாக்க என்ன அர்த்தம், பகத்தை கூடிய, பகம்னா என்ன ஆறு, அது என்ன ஆறு, ஞானம் ஐஸ்வர்யம் சக்தி பலம் வீரியம் தேஜஸ், இந்த ஆறு யாருக்கு இருக்கோ அந்த அவளுக்கு பேர் தான் பகவான் அப்படின்னு பேரு, அதனாலதான் பேருக்கு பகவான் அப்படின்னு பேரு. பக அப்படின்னாக்க சௌபாகியங்கள், இந்த ஆறு யாருக்கு இருக்கார்களோ அது யாருக்கு இருக்கோ அதுக்கு பேர் தான் சுபகம் அப்படின்னு பேரு, சௌபாகியம் அப்படின்னு சொல்றோம். இதை ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு இத தேத்தியூர் என்ன சொல்றாரு, இந்த ஆறை உற்பத்தி விநாசம் வித்ய அவித்ய கதி ஆகதி இல்லையா, உற்பத்தி இந்த உலகத்துக்கு தோன்றதுக்கு காரணமாகவானும், இந்த உலகத்தை விநாசம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இருக்கக்கூடியவளும், இந்த உலகத்தை பரிபாலனம் பண்ணி எல்லாருக்கும் ஞானத்தை கொடு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய வித்யை, இந்த மக்களை எல்லாம் இந்த திரோதான கரீஸ்வரி, இவாளே அஜானிகளுக்கெல்லாம் பாடம் புகட்டணும், அதுக்கப்புறம் தான் ஞானம் வரணும்ன்றதுக்காக அவித்யை வருதல் போகுதல், சில பேர் வராங்க போறாங்க சில பேருக்கு மோட்சம், இப்படி இந்த காரியங்கள் ஆறு காரியத்தையும் பண்ணி கொண்டிருக்கிறாளாம் அம்பாள். சதா சர்வகாலம் உற்பத்தி விநாசம் வித்யை அவித்யை கதி ஆகதி அப்படின்ற இந்த ஆறு தத்துவங்களை வைத்து கொண்டிருக்கக்கூடிய சர்வஜான பரமேஸ்வரிக்கு பேரு பகவதி அப்படின்னு பேரு. இப்படிப்பட்ட பஹே பகவதி ஹரிவல்லபே, வல்லபவம் அப்படின்னா வல்லப கணபதி அப்படின்னா என்ன அர்த்தம், ஆத்துக்காரியோட இருக்கக்கூடிய கணபதி அப்படின்னு அர்த்தம். ஹரிவல்லபே அப்படின்னா அர்த்தம் ஹரி மகாவிஷ்ணு, மகாவிஷ்ணுவனுடைய ஆத்துக்காரி, மகாவிஷ்ணுவனுடைய பிரியமான தேவியே. மனோஜ்ஞே
குடத்தை அறிந்தவன் கடஜன் இல்லையா, கடத்தை அறிந்தவன், பாட்டு தெரிஞ்சவன் கானஜா, விஷய பாட்டு தெரிந்தவள் அப்படின்னு அர்த்தம். மனோஜ்ய அப்படின்னு அர்த்தம், எல்லா பிராணிகளுடைய மனசையும் அறிந்தவள் அவள் இல்லையா. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம கூட சொல்றோமா இல்லையா, நீங்க என்ன ஏமாத்தலாம்பா என்கிட்ட பேசலாம், ஆனா இவர் ஆன்சரபிள் டு காட், அவளுக்கு தெரியும் உன் மனசுல என்ன இருக்குன்னு அப்படின்னு நம்ம தெரியும் இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாருடைய மனத்தையும் அறியக்கூடிய சாமர்த்தியம் இருக்கக்கூடியவள் அம்பாள். அதை தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறதுனால அதுக்கேத்த பலன் கொடுக்குறாங்க. இவன் நிறைய உதவி செய்யறான், ஆனாலும் ஒண்ணு நல்லது நடக்க மாட்டேங்கிறது. சில பேர் ஒண்ணும் செய்ய மாட்டேன்றான், அவனுக்கு மொத்தம் பணம் குவியது சார் அப்படின்றான். ஏன்னா அவ மனசுல என்ன இருக்கோ அது உமுக்கும் தெரியாது எனக்கு, ஆனா அம்பாளுக்கு தெரியும் இல்லையா. அந்தந்த மனசுக்கு ஏற்ற, அதனால மனோக்கிய பிராணிகளினுடைய மனசையும் மனசங்கல்பத்தையும் அறியக்கூட சக்தி உள்ள பராசக்தியே பகவதியே. அது மாத்திரம் இல்ல, அம்பாள் யாரு, திரிபுவன பூதிகரி விபூதி பூதி ஐஸ்வர்யம் அப்படின்னு அமரம் மகிமை அப்படின்னா, திரிபுவன பூதிகரி சமஸ்த லோகங்களுக்கும், மேல் லோகம், நடுவில் இருக்கக்கூடிய மத்தியம லோகம், கீழோகம், இப்படி மூணு புவனங்கள் இருக்கு. இந்த மூணு புவனங்கள் நுடிக்கத்துக்கும் பூதிகரி ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியவள், மூணு லோகத்துக்கும் ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கக்கூடியவளே, அப்படிப்பட்ட நீங்கள் மஹ்யம் பிரசீத பிரசீத மஹ்யம் திரிபுவன பூதிகரி பிரசீத மஹ்யம், நீங்கள் அனுகிரகம் செய்ய வேண்டும் எனக்கு, நீங்கள் உங்களுடைய பிரசாதம் அப்படின்னாங்க, உங்களுடைய அனுகிரகத்தை எனக்கு என் மேல் கருணை கொண்டு அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது. லக்ஷ்மி தேவிக்கு தாமரை புஷ்பம் வாசஸ்தானம் அப்படின்னு தெரிகிறது, சரசிஜ நிலையே. அம்பாள் கையில என்ன வச்சிருக்கா, சரோஜஹஸ்தம், கையில தாமரை புஷ்பத்தை வைத்துக் கொண்டிருக்கிறாள். அம்பாளுடைய ட்ரெஸ் எப்படி இருக்கு, தவளதா அம்சுகம் இல்லையா, தவளதமமான அம்சுகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறாள். வெண்பட்டு போக கட்டின்னு இருக்கா. அப்புறம் மல்லிகை சோபை, நல்ல உயர்ந்த பிரமாதமான ஜாதி மல்லிகை புஷ்ப மாலையை இவையோட விளங்கி வருகிறாள் அவள். அது மட்டும் இல்ல, அவளுக்கு என்ன சாமர்த்தியம், ஜகத்தினுடைய உற்பத்தி ஸ்தானம் லயஸ்தானம் வித்ய அவித்ய கதி ஆகதி இந்த விஷயங்களை இந்த ரகசியங்களை எல்லாம் அறிந்தவளாக இருக்கிறாள். அது மட்டும் இல்ல, மகாவிஷ்ணுக்கு ரொம்ப ஹரி வல்லபா இல்லையா, ரொம்ப அந்தரங்கமாக இருக்கக்கூடிய மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவளா இருக்கிறாள். அது மட்டும் இல்ல, திரிபுவன பூதி கரி மூணு லோகத்துக்கும் ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையவளாக இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட மகிமையோட கூடின அந்த மகாலட்சுமி ஆதி மகாலட்சுமி வரமகாலட்சுமி ஆனவள் எனக்கு அனுகிரகம் செய்யட்டும் அப்படின்னு தியானம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன. சரசிஜ நிலையே சரோஜஹஸ்தே தவலதமாம் சுக கந்தமால்ய சோபே பகவதி ஹரிவல்லபே மனோஜே திரிபுவன பூதி கரி பிரசீத மஹ்யம். 15 ஸ்லோகத்தை இன்னைக்கு பார்த்தோம், இதனுடைய மேல் ஸ்லோகங்கள் இன்னும் 3 இருக்கு, 16, 17, 18, இதை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்போ நமஹ. ஹரிஹி ஓம்.